அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கு. நம்ம அடுத்த கட்டமா என்ன பண்ணணும், தண்ணி திறக்கிற மாதிரி தெரியல சார். அவங்க உச்சநீதிமன்றத்தில் எங்கள் கோரிக்கையை ஏற்று 5000 கியூசெக் தண்ணீரை 13/9/2003 முதல் 15 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்று காவேரி வாட்டர் ரெகுலேட்டர் கம்பெனிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதுக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இது சற்றப்ப இந்த நீரை வைத்துக்கொண்டு குறுவை பாசனத்தை கொஞ்சம் பழுதில்லாமல் காப்பாற்றலாம் என்று கருதுகிறோம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, இது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவர்கள் அமல்படுத்தாவிட்டால் அது உச்சநீதிமன்றத்தினுடைய அவமதிப்புக்கு கர்நாடக அரசு ஆளாகும். அந்த நிலைக்கு போக மாட்டார்கள். சார், நாங்கள் வந்து எங்களுக்கு அவங்களுக்குரிய தண்ணீரை எங்களுக்கு குடுன்னு கேட்குறோம்னு தப்பாக நினைக்கிறாங்க. ஆற்று நீர் என்பது காவிரி ஆற்று நீர் கர்நாடகத்துக்கு மட்டும் அல்ல, அங்கே உற்பத்தியாகி அந்த மாநிலத்தில் ஓடுவதை விட அதிகமான தூரம் தமிழ்நாட்டில் ஓடுகிறாங்க. எனவே இன்னும் சொல்லப்போனால் லைப்ரேரியன் ஸ்டேட் ஆற்றினுடைய இறுதி பகுதியில் இருப்பவர்களுக்குத்தான் அது கடைமடை பகுதியில் தான் அதிக உரிமை உண்டு. ஆகவே கர்நாடகத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் தண்ணீர் வேண்டும் என்பதை நான் மறுக்கவில்லை, அவர்களுக்கும் தண்ணீர் தருகிறோம். ஆனால் தண்ணீர் மிகையாக இருக்கிற காலத்தில் இந்த பிரச்சனை இல்லை, கண்ட மூடியும் திறந்து விட்டுருந்தாங்க. ஆனால் இப்படிப்பட்ட டிஸ்ட்ரெஸ் ஏற்படுகிற காலத்தில் எப்படி என்ன பண்ணுவது? அது உச்சநீதிமன்றம் ரொம்ப அருமையாக சொன்னார்கள், எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் அதிலே ஓரளவுக்கு பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டும். ஓரளவுக்கு எப்படி நாங்கள் ஓரளவு பண்ணுறது? அதான் டிஸ்ட்ரெஸ் ஃபார்முலா கொரோனா ஃபார்முலாவை வைத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக இவ்வளோ தெளிவாக இருக்கு, நாங்கள் மொத்த தண்ணியும் திறந்து விட்டுருன்னு கேட்குறோம், எங்களுக்குரிய தண்ணி எவ்வளோ இருக்கோ அது கொடுன்னு கேட்குறோம். சரி, இப்போ நீ ஏற்கனவே ஒரு கூட சொல்லியிருந்தீங்க இந்த டேமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மத்திய ஒரு பொதுவான அமைப்பு கிட்ட போகணும்னு சொல்லியிருந்தீங்க, ஏன்னா அது மாதிரி திருப்பி கோரிக்கை வைக்கிறோமா? அவங்களே தான் அப்போ தான் பொதுவான அவங்க தான் காவேரி வாட்டர் ரெகுலேஷன் போர்டு பொதுவானவங்க தான். பட் டேம் கண்ட்ரோல் கர்நாடக கவர்மெண்ட்டில் சொல்லி டேம் கண்ட்ரோல் அவங்களுக்கு பட்டு இவங்களும் சொல்லக்கூடிய அதிகாரம் உண்டு, அதனால சொல்லக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு உண்டு. அடுத்த 15 நாளுக்கு 5000 கனஅடி வினாடிக்கு தொடர்ந்து சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம், அது உறுதியாக கொடுக்குறேன்னு சொல்லி உறுதியாக வருதான்னு சொல்லி தமிழக அதிகாரிகள் நேரில் போய் ஆய்வு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. ஒரு ஒன்று குறைவாக கொடுக்குறாங்க. நம்முடைய இன்ஜினியர் இந்த காலத்தில் எல்லா ஆதி காலத்திலிருந்தே நம்முடைய இன்ஜினியர் கேஆர் சாகர் அங்கே ஒரு ஆள் இருப்பார், அதே மாதிரி இன்னொரு அணையில் ஒருத்தர் இருப்பார் கபினி ஒரு ஆள் இருப்பார், அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு நிமிஷத்தில் நிமிஷம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க இன்ஜினியர் இங்கே இருக்காங்க, நாம் வந்து என்ன தண்ணியாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ரெண்டு இன்ஜின் இருக்காங்க. இந்த உத்தரவையும் கர்நாடக அரசு செயல்படுத்தாவிட்டால் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன இருக்கும்? அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டுக்கே நான் போகல, ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட், அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய அது சொன்னார் அவருக்கு நாங்கள் 2500 தான் கொடுப்போம்னா அதையும் முடியாதுன்னா அது முடியாதுன்னாரு, நாங்கள் 12500 கேட்டால் அதுவும் முடியாதுன்னாரு, இதுதான் கிடக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதனால்
அவர் நிச்சயமாக நான் ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் உயர்ந்து நிற்பது சுப்ரீம் கோர்ட், அந்த கோர்ட்டுக்கு உரிய மரியாதையை நிச்சயம் ஒரு அரசை தரும் என்று கருதுகிறேன். கர்நாடக மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு போட்டிருக்காங்க, மேகதாதுல குறுக்க வந்து தடுப்பணை கட்டிருக்கோம், அது ரெண்டாவது பிரச்சனை. நண்பர்கள், பேச்சுவார்த்தையில பயனில்லை என்று தான் ட்ரிபுனலுக்கு போனோம். மறுபடியும் பேச்சுவார்த்தைன்னு கேட்டா அப்ப ட்ரிபுனலுக்கு அப்புறம் அவசியமே இல்லையே. என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு நம்ம தண்ணியில் போனாலும் மேகதாது கட்டுறாங்கன்னு போனாலும் நம்ம பேச்சுவார்த்தையில் உடனே சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இவ்வளோ ஆட்சி நாங்கள் பேச்சுவார்த்தை தீர்த்துக்கிறோம், பேச்சுவார்த்தை தீரம் பார்த்து நீ பார்த்துக்கிய அப்படின்ட்டு கோர்ட்டில். ஆக நம்மளை வந்து பேச்சுவார்த்தைக்கு போனால் அதை காட்டியே நம்முடைய கோரிக்கைகள் பூரா வழங்க வச்சுருவாங்க. அது ஒரு அதுக்காக பேச்சுவார்த்தை பயனில்லைன்னு தானே போராடி போராடி பெற்றிருக்கிறோம். அங்கே இவ்வளோ பெற்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் பெற்ற பிறகு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ரெட்டி வச்சோ மோதலி வச்சோன்னு. அந்த மாதிரி ஆரம்பத்திலிருந்து நீ மறுபடியும் போனீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தனது பணியை சரியாக செஞ்சுருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த காலத்தில் இல்லை சார், எந்த காலத்திலும் மத்திய அரசு ரெண்டு பக்கம் உடம்பான அடிப்பாங்க. அங்க ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் கேட்டாரு. இனிமே இந்த விவகாரத்துல தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் அவசியம் நினைக்கிறீங்களா? தேவையில்லை, முடிஞ்சு போச்சு, தேவையில்லை. ரொம்ப நன்றி சார். இப்போ 560 கோடி ரூபாய் சம்பா வளர்ச்சிக்காக தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. விவசாயிகள் 6 லட்சம் விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் வர வைக்கப்படுது சொல்லியிருக்காங்க. எண்ணிலிருந்து வங்கி கணக்கு விவசாயிகளுக்கு வர வைக்கப்படுது. அறிக்கைகள் சார் இப்போ அடுத்த கட்டமாக அந்த குருவையிலையும் ஏதாவது பாதிப்பு இருந்தால் நம்ம இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தா சார், ஏதாவது பாதிப்பு இருந்தால் பாதிப்பு. சரி சார், தேங்க்யூ சார். தமிழக விவசாயிகளுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன ஒரு சார் வேலூர் தான் சார். தமிழக விவசாயிகளுக்கு நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க சார்? இப்போ 5000 கண்ணாடி திறக்க சொல்லிட்டாங்க, பயிர் வாடிக்கிட்டு இருக்குது. இந்த தண்ணீர் குறுவை சாகுபடிக்கு கொஞ்சம் நெருக்கமாக நாம் பண்ணால் குறுவை சாகுபடிக்கு போதுமானதாக இருக்கும். இதற்கிடையில் மழை வடகிழக்கு பருவமழை பொழியுமானால் ஒரு பகுதி வடகிழக்கு பருவம் டெல்டாவில் அதிகமாக பண்ணார்கள். ஆனாலும் அது வந்த பிறகுதான் தம்பாவுக்கு யார் செய்ய முடியும். போர்வெல் இருக்கிறவர்கள்லாம் தம்பாவுக்கு போவார்கள். அதிமுக பாஜக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் எழுத ஒரு பத்திரிகை வந்துருக்கேன், அப்படி அயன் ஒருத்தருக்கு பேசிக்கிறதெல்லாம் அரசியல் உங்களுக்கு தெரியாது. இல்லை, எம்ஜிஆர் இருக்கும்போது காளிமுத்து பயக்கருவாடு மீன் ஆகாது, மீன் கருவாடு ஆகாது எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் அலைஞ்சு சொல்லுறோம், அதெல்லாம் அலைந்து போகிறது சீட்டு பாரத்துக்காக வைக்கிற அடிப்படை காரணங்கள் இதால தான். அவ்வளோதான். இந்த விவகாரத்தில் அதிமுக வந்து அண்ணா விவகாரத்தில் ரியாக்ட் பண்ணுது, திமுக வந்து அமைதியாக இருக்குது. அவங்களோட கட்சி தலைவரை பற்றி இப்போ பாஜக வந்து விமர்சனம் பண்ணாலும் கூட அதுக்கு எதிர்கால ஆர்எஸ் பாரதியை தவிர்த்து வேறு யாரும் பேசுறது ஒரு பேசு விஷயமா இருக்கு. எப்பவுமே அரசியல் ஒதுங்கி போக பார்க்கணும், உரசி பார்க்க கூடாது.